ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான பொது தமிழில் இலக்கண பகுதியில் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து பதிவை பார்க்க போகிறோம். சொற்கள் எழுதியிருக்க அதற்கான பொருளை இங்கே பார்க்கலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் மாட்டும் அப்படின்னா எல்லோரிடமும், இன்புறாவும் அப்படின்னா இன்பம் தரும், அல்லவை அப்படின்னா துன்பம், நாடினா விரும்பி, பயக்கும்னா கொடுக்கும், தலைப்பிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள், சிறுமை அப்படின்னா துன்பம், மறுமை அப்படின்னா மறுபிறவி, இம்மை அப்படின்னா இப்பிறவி, ஈன்றல் அப்படின்னா தருதல், பன்சொல்னா கடுஞ்சொல், எவன் கோலோ அப்படின்னா ஏனோ, கவர்தல் அப்படின்னா நுகர்தல், அற்று அப்படின்னா அது போன்றது, பொதுமத்தான் அப்படின்னா பிரம்மன், புவி அப்படின்னா உலகம், குறை கடல் அப்படின்னா ஒலிக்கும் கடல், மந்தி அப்படின்னா பெண் குரங்கு, வான் கவிகள் அப்படின்னா தேவர்கள், கமனசித்தர் அப்படின்னா வான்வழி செல்லும் சித்தர்கள், காயசித்தி அப்படின்னா மனிதர்களின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை, பரிக்கால் அப்படின்னா குதிரைக்கால், கூணல் அப்படின்னா வளைந்த, கூண் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, முதுகு வளைஞ்சி உட்காருவாங்க, அப்போ வந்து கூண் போட்டு உட்காருன்னு சொல்லுவாங்களே, அதுதான் மீனிங் இது. கூணல் அப்படின்னா வளைந்த, வேணி அப்படின்னா தடை, மின்னார் அப்படின்னா பெண்கள், மருங்கு அப்படின்னா இடை, சூழ்உலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம், கருவை தாங்கும் துன்பம், சூழ் உலைனா கருவை தாங்கும் துன்பம், கோட்டு மரம், கோட்டு மரம் அப்படின்னா கிளைகளை உடைய உடைய மரம், பண் அப்படின்னா இசை, வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை, புரை அப்படின்னா குற்றம், எய்யாமை அப்படின்னா வருந்தாமை, அறிகை அப்படின்னா அறிதல் வேண்டும்,
தானை அப்படின்னா படை, ஆர்கலி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல், நிறைந்த ஓசையுடைய கடல். மேதை அப்படின்னா அறிவு நுட்பம். பிணி அப்படின்னா நோய். துண்ணலர் அப்படின்னா பகைவர். அழகிய மலர். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படிக்கிறத விட வந்து நம்ம கேட்கும்போது தான் ஞாபக சக்தி அதிகமாகும். அதனால் நம்ம சேனலில் போகிற வீடியோஸை வந்து முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நன்றி நண்பர்களே.